திஸ் இஸ் ரீனா ஃப்ரம் பி ஹாப்பி தமிழ் சேனல். ஒரு சிலர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க, அக்கா நல்லா இருக்கீங்களா, சேஃபாக இருக்கீங்களான்னு சொல்லிட்டு. நான் நல்லா தான் இருக்கேன், சேஃபாக இருக்கேன், வீட்டில் தான் இருக்கேன். நீங்களாம் எப்படி இருக்கீங்கன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எல்லோருடைய கமெண்ட்டையும் பார்த்துட்டு தான் இருக்கேன், முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணிட்டுருக்கேன். ஒரு சில பேருக்கு ரிப்ளை பண்ண லேட் ஆனாலோ இல்லை ரிப்ளை பண்ணாமல் இருந்தாலோ கோச்சிக்க வேண்டாம், பிகாஸ் எனக்கும் கொஞ்சம் ஒர்க்லாம் இருக்குது, கண்டிப்பாக முடிச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ண பார்க்குறேன், சரிங்களா? சரி, ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டுடே நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய, ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஹோம்மேட் ஹெர்பல் ஷாம்போ பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு கெமிக்கல் ஷாம்போஸால் நிறைய ஹேர் ப்ராப்ளம்ஸ் வருது. அதாவது அதில் உள்ள அதிகமான கெமிக்கல்ஸால் ஸ்கேல்ப் ட்ரைனர்ஸ், ஹேர் ட்ரைனர்ஸ், ஹேர் ஃபால் சொல்லிட்டு நிறைய ப்ராப்ளமாக ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ என்ன ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ டுடே எந்த கன்ஃபியூஷன்ஸும் இல்லாமல் நம்ம வீட்லேயே டக்குன்னு ஒரு சிம்பிளான எஃபெக்டிவான ஹெர்பல் ஷாம்பு ரெடி பண்ணி எப்படி வேறு வாஷ் பண்ணலான்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு 1 மினிட் போய் நம்ம பி ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போட போகிற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் சர்ச் பண்ணாமே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். என்ன ஷாம்பு ரெடி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபினோக்ரிக் அலோவேரா ஹைபிஸ்கஸ் ஷாம்பு தான் ரெடி பண்ண போகிறோம். இந்த ஷாம்பு உங்கள் ஹேர் க்ரோத்துக்கு எந்த ப்ராப்ளமும் வராமல் உங்கள் ஹேர் க்ரோத்தை நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணும். இதுக்கு தேவையான பொருட்கள், ஒரு பெரிய பீஸ் அலோவேரா எடுத்துக்கோங்க, 5 செம்பருத்தி பூ, அதாவது ரெட் கலரில் ஒத்தடுக்க செம்பருத்தி இருக்கும், உங்களுக்கு சைடில் பிக்சர் போடுறேன், அதில் 5 பூ, பிகாஸ் இதுதான் ஹேர்க்கு ரொம்ப நல்லது. இதோட இலை ஒரு 10 செம்பருத்தி இலையும் கூடவே எடுத்துக்கோங்க. அண்ட் தென் ஊற வச்ச வெந்தயம், முன்னாடி நாளே நீங்கள் இன்றைக்கி ஹேர் வாஷ் பண்ண போகிறீங்கன்னா முன்னாடி நாள் நைட்டே ஒரு 3 டேபிள்ஸ்பூன் வெந்தயத்தை ஒரு பெரிய 1 கிளாஸ் தண்ணியை ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. ஸோ இதை எப்படி ரெடி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெரிய பீஸ் அலோவேராவை ஸ்கின்னெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிட்டு அதுக்குள்ளே இருக்க ஜெல்லை குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. இது கூட அந்த 5 செம்பருத்திப்பூ அந்த 10 செம்பருத்தி இலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதோடவே ஊற வச்ச வெந்தயம் அந்த தண்ணியோட ஒரு பெரிய கிளாஸ் தண்ணியோட இருக்கலையே அதோட சேர்த்தே ஜாரில் ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. ஒரு லிக்யூட் பேஸ்ட் மாதிரி வரும், நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு ஜூஸ் ஃபில்டரில் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஜூஸ் ஃபில்டரில் ஃபில்டர் பண்ணிங்கன்னா அது ரொம்ப திக்காக இருக்கும், இது அந்த லிக்யூட் வந்து ரொம்ப திக்காக இருக்கும், அந்த அளவுக்கு ஃபில்டர் ஆகாது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், காட்டன் கிளாத் போட்டு கூட இதை நல்லா ஊற்றி நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப திக்கு லிக்யூடாக வரும் அது உங்களுக்கு. அவ்வளோதான் நம்ம ஹெர்பல் ஷாம்பு ரெடி. எல்லோரும் இந்த ஷாம்போஸ் வாங்கலாமா அந்த ஷாம்போஸ் வாங்கலாமான்னு தேடி தேடி ஷாம்போஸ் வாங்குகிறோம். பட் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எந்த ஷாம்போஸுமே உங்கள் ஹேரை க்ரோ பண்ணுறதுக்கு யூஸ் ஆகாது. ஷாம்போஸ் ஒன்லி உங்கள் ஹேரை க்ளீனாக வாஷ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். ஒரு ஃப்ரெண்ட் ரெஃபர் பண்ணுறாங்க ஒரு ஷாம்போன்னா, அது 1000 ரூபீஸாக இருந்தாலும் வாங்குறதுல ஆர்வம் காட்டுறோம். பட் நம்ம கண்ணுக்கே உள்ள ஹெர்பல் ஐட்டம்ஸ்னால் இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே பெருசாக ஆர்வம் காட்ட மாட்டேன்றோம். பட் இந்த ஹெர்பல் ஐட்டம்ஸ் வச்சு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது உங்கள் ஸ்கேல்ப் ட்ரை ஆகாது, ஹேர் ட்ரைனஸ் வராது, ஸ்கேல்ப்ல டேண்ட்ரஃப் வராது, இவ்வளோ ப்ராப்ளம் வரலன்னா உங்களுக்கு ஹேர் ஃபாலே ஆகாது. இந்த ஹெர்பல்ஸ் எல்லாம் உங்கள் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே நல்லது. அலோவேரா ஜெல் எடுத்துட்டிங்கன்னா உங்கள் ஹேர் ஃபாலிகல்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணி ஹேரை நல்லா மாய்ச்சராக வச்சுக்கும். செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலையில் ஏகப்பட்ட ஹேர் பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்கள் ஹேர் கொட்டின இடத்துலேருந்து நியூ ஹேர் க்ரோத் வரதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். அண்ட் தென் உங்கள் ஹேர் ரொம்ப ட்ரையாக ஃப்ரிசி ஹேராக இருந்துச்சுன்னா இந்த செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை போட்டு நீங்கள் வாஷ் பண்ணும்போது ஹேர் ஸ்மூத்தாக சாஃப்டாக, ஹேர் ஸ்ட்ரக்சரை நீங்கள் மறதை ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் தென் வெந்தயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் தலையில் இருக்க டேண்ட்ரஃபை நல்லா கிளியர் பண்ணும். பாடி ஹீட்டால் உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆச்சுன்னா உடனே ஸ்டாப் ஆகிறத ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஹெர்பல்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லது. இதை யூஸ் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணும்போது உங்களோட நிறைய ஹேர் ப்ராப்ளம் கிளியர் ஆகாது, நீங்களே பார்ப்பீங்க. ஹேர் ப்ராப்ளம்ஸே இல்லைன்னா ஹேர் க்ரோத் நல்லா ஃபாஸ்ட் ஆகிடும். அண்ட் இந்த லிக்யூட் பார்த்தீங்கன்னா நல்லா கொழப்பழுப்பு தன்மையோட நல்லா நுரைக்கும் அது உங்களுக்கு. அதை நீங்கள் எப்போவுமே ஷாம்பு வாஷ் பண்ணுவீங்களா 2 டைம்ஸ் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் நல்லா போட்டு தேய்ச்சி வாஷ் பண்ணும்போது நல்லா நுரைக்கும், வாஷ் பண்ணிட்டு அகெயின் செகண்ட் டைம் போட்டு நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணுங்கள். நீங்கள் ஆயிலே வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணால் கூட நல்லா க்ளீனாக வாஷ் ஆகிடும். நல்லா வாஷ் பண்ணிட்டு ட்ரை பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா ஷாம்பு வாஷ் பண்ண ஹேர் மாதிரியே தான் இருக்கும். இதுக்கு மேலே சில பேருக்கு ஷாம்பு வாஷ் பண்ண ஃபீல் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஆஸ் யூஷுவல் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அதில் 1 டேபிள்ஸ்பூன், நிறைய வேணால் ஒரே ஒரு ஸ்பூன் ஷாம்புவை இந்த லிக்யூடில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் சில பேருக்கு இருக்க அலோவேரா பிளான்ட் வீட்டில் இல்லைன்றவங்க ஷாப்பில் விற்கிற அலோவேரா ஜெல் வாங்கிக்கோங்க. அண்ட் தென் எங்கள் வீட்டில் செம்பருத்தி பூ இல்லை, செம்பருத்தி இலை இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க நாட்டு மருந்து கடையில் செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை ட்ரை பண்ணது கிடைக்கும், அதை வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ட்ரையாக வாங்கி வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் வெந்தயமை ஊற வைக்கும் போது அது கூடவே ஒரு 5 செம்பருத்திப்பூ, ஒரு 10 செம்பருத்தி இலையை போட்டு ஊற வச்சுருங்க. ஓவர் நைட் ஊற வச்சுருங்க. மறுநாள் அரைக்கும் போது மொத்தமாக எடுத்து மிக்சியில் ஊற்றி இதோட ஜெல் போட்டு நல்லா அரைச்சி இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஷாம்புவை யூஸ் பண்ணி பாருங்கள், உங்கள் ஹேர் ப்ராப்ளம்ஸ் நிறைய சால்வ் ஆகிடும், ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
அப்புறம் நிறைய பேர் நிறைய வீடியோஸ் போட சொல்லி கேட்குறீங்க, ஃபேஸ் பேக்கு, ஆயிலு, க்ரீம்ஸு அண்ட் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் நிறைய கேட்குறீங்க. கண்டிப்பாக நான் போடுறேன், பட் என்னால் எல்லாமே ஒரே நாளில் போட முடியாது இல்லையா. கொஞ்சம் டைம் கொடுங்க, நீங்கள் கேட்குற எல்லாமே நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். என் ஃபியூச்சர் வீடியோஸில் கண்டிப்பாக நான் எல்லாமே போட பார்க்குறேன். அண்ட் தென் மாய்ச்சரைசருக்கு ரிவ்யூ கொடுக்குறேன், சன்ஸ்கிரீனுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன், மேக்கப் ப்ராடக்ட்ஸ் பற்றி ரிவ்யூ கொடுக்குறேன். நான் எல்லாமே என் ஃபியூச்சர் வீடியோஸாக கவர் பண்ணிடுறேன், சரிங்களா. இன்றைக்கி பார்த்த இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம சேனலை பற்றி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அடுத்தடுத்து போட போகிற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் சர்ச் பண்ணாமல் எங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். Thanks for watching. இன்னொரு சூப்பரான வீடியோல வந்து மீட் பண்றேன். Until then, bye from Reena.